நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 7. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், திஸ் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அதோட ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு. மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 3 வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து எஃப்எக்ஸு. தென் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த கிவன் கர்வ் இஸ் யூனிட்டி, அதாவது ஆன்சர் வந்து ஃபைனலாக 1 அப்படின்னு சொல்லி வரணும். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப்எக்ஸ் கண்டினியூஸ்னு கொடுத்துருக்கறனால இட் இஸ் கிவன் கண்டினியூஸ் ஈக்குவல் டு 1. பட் இந்த க்வெஸ்சனில் நமக்கு இங்கே 3 இன்டகிரேஷன் பண்ணி அந்த 3 ஆன்சரையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இதோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் 3லேருந்து மைனஸ் 1 வரைக்கும் இல்லையா. ஸோ மைனஸ் 3 டு மைனஸ் 1 அந்த 1/16 வெளியில் எடுத்துரு. இது டோட்டலாக நம்ம A1, A2, A3 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து A1 வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். இங்கே உள்ள என்ன இருக்குது, 3 + x² dx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/16. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ ஃபார்முலா என்ன, x^(n+1)/(n+1). இப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், x^(n+1)/(n+1). அப்போ இங்கே என்ன வரும், 3. ஸோ 1/16, இங்கே ஒரு 3 இந்த பக்கம் வெளியில் எடுத்துக்க. இங்கே என்ன இருக்குது, 3 + x, இங்கே 3. லிமிட் என்ன கொடுத்துருக்கு, இந்த இடத்துல லிமிட் வந்து -3 to -1 இல்லையா. ஸோ -1 அப்படின்னு வரைக்கேன். ஸோ இங்கே 1/48, எக்ஸுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு, இங்கே -3, இந்த இடத்துல -1. ஸோ 3x இடத்துல என்ன பண்ணுற, -1³, தென் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுமா, தென் மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் என்ன, 3, தென் இந்த இடத்துல -3, இந்த இடத்துல ஹோல் க்யூப். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அப்பர் லிமிட் வந்து இங்கே மைனஸ் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், தென் லோயர் லிமிட் வந்து -3. ஸோ இந்த இடத்துல -3. இது வந்து ஃபார்முலாவில் வருது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/48. 3 - 1 = 2, 2³ எவ்வளவு, 8, இது என்ன ஆயிரும், 0 அப்படின்னு சொல்லி மாறிடும் இல்லையா. இது வேணால் அப்படியே 16 × 3 வேணால் வச்சுக்க. அப்போ இது கேன்சல் பண்ணினா 2. ஸோ ஒரு ஆன்சர் வந்து 1/6. இது கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டு, நம்ம டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கலாம், அப்போ தான் காமனாக எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், A2 வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. 8. ஸோ A1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1/16, இது இந்த 8/3 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து A2 இல்லையா. ஸோ A2 இதோட லிமிட் என்ன, இங்கே -1 to 1. ஸோ -1 to 1, இந்த 1/16 வெளியில் எடுத்துரு. ஸோ 6 - 2x² இல்லையா, இந்த இடத்துல dx. அப்போ இந்த இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா, இன்டகிரேட் பண்ணுறப்போ இது என்ன ஆகும், 6 என்ன ஆகும், 6x, சாரி இங்கே 2x² எங்கே இருக்குது, உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா, உள்ளே இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறப்ப நம்ம இதை வந்து 6x எழுதிக்குவோம். இதுக்கு நம்ம என்ன எழுதணும், x³/3. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ கேன்றிருந்தால் அது என்னவா மாறும், kx அப்படின்னு சொல்லி மாறும். இது வந்து x × x³/3, லிமிட் என்ன, -1 to 1. ஸோ ஹியர் யூ ரைட் 1/16, லிமிட்டை அப்ளை பண்ணு, 6 - 1 - இதை 1 பண்ணாலும் அதே தான் இல்லையா. ஸோ அப்பர் லிமிட் போட்டோம், மைனஸ் லோயர் லிமிட்னா 6 - -1 - 2, இங்கே என்ன வரும், -1/3 இல்லையா. அப்போ 1/16, 6 - 2/3, தென் மைனஸ் இந்த உள்ள என்ன இருக்குது, -6, இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த இதுவும் கேன்சல் பண்ணினா A1 வந்து 16 × 8/3.
So here 1 by 16 is 6 minus 2 by 3 அப்படி எழுதிக்க 6 minus 2 by 3 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஸோ மைனஸ் 2 பை 3 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ 1 பை 16 இந்த இடத்துல வந்து 12 இல்லையா ஸோ இப்போ ஏ டூ வந்து 1 பை 16 இங்கே ப்ராக்கெட்டில் 12 அப்படின்னு வச்சுக்க ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம் சாரி இங்கே நம்பர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்கே ரெண்டுமே மைனஸில் தானே இருக்குது அதனால் அது வந்து இந்த இடத்துல என்ன வரும் 1 பை 16 12 மைனஸ் 4 பை 3 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ தட் இந்த இடத்துல 1 பை 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 36 தென் மைனஸ் 4 பை 3 ஸோ 1 பை 16 இங்கே 32 பை 3 ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் 1 பை 16 32 பை 3 ஹியர் யூ ரைட் 32 பை 3 அண்ட் ஒன் மோர் வி ஃபைன் ஸோ அடுத்தது வந்து ஏ த்ரீ கண்டுபிடிக்கிறோம் அப்போ இதில் வந்து 1 பை 16 வெளியில் எடுத்துரு அப்போ இன்டெக்ரல் ஆஃப் இங்கே வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்க 3 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டி எக்ஸு அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இங்கே 3 மைனஸ் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 எழுதிட்டு அது இல்லாமல் இதை உள்ளே இருக்கிறத திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ப்ராக்கெட்டில் இருந்ததுன்னா இதை மறுபடியும் நம்ம திரும்ப என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணணும் அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 3-னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 0 எக்ஸ்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 எழுதிட்டு இதோட லிமிட் என்ன கொடுத்துருக்கு 1, 2, 3 இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இங்கே 1 பை 16 தென் 3 மைனஸ் எக்ஸை ஹோல்ஸ் இங்கே நான் 2 + 1 3 இல்லையா இங்கே வந்து மைனஸ்ஸு 2 + 1 3 ஸோ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி வரும் லிமிட் வந்து 1, 2, 3 ஸோ 1 பை 16 இதை கூட நம்ம வெளியில் எடுத்துடலாம் 1 பை 16 சரி பார்க்கலாம் அப்புறமா எடுத்துக்கலாம் இந்த இடத்துல மைனஸ் 3 எழுதிட்டு அப்பர் லிமிட் என்ன 3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3 மைனஸ் 3 ஹோல் க்யூப் மைனஸ் லோயர் லிமிட்டு 3 மைனஸ் 1 ஹோல் க்யூப் ஸோ 3 மைனஸ் 1 ஹோல் க்யூப் இங்கே என்ன வரும் 1 பை 16 தென் 1 பை மைனஸ் 3 இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் இங்கே 3 மைனஸ் 1 2 ஸோ 2 க்யூப் 8 ஸோ தட் இந்த இடத்துல மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இங்கே 1 பை 16 இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஸோ இங்கே 8 பை 3 அப்படின்னு சொல்லி வரும் அப்போ ஏ த்ரீயோட வேல்யூ 1 பை 16 8 பை 3 8 பை 3 கரெக்டு ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஏ 1 ஏ 2 ஏ 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் அப்போ அந்த சம் அப்படி எழுதிக்கிறேன் தட் இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 நம்ம ஏரியா யூனிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கணும் இது என்ன வருது 1 பை 16 காமனாக எடுத்துக்க ஸோ தட் 8 பை 3 32 பை 3 அகெயின் 8 பை 3 எதுவும் மைனஸ் எதுவும் இல்லையா ஸோ 1 பை 16 இந்த இடத்துல என்ன இருக்குது 3 காமனாக இருக்கு இல்லையா அப்போ இங்கே இங்கே 32 இங்கே இதுவும் ஆட் பண்ணின்னு என்ன வரும் 48 ஆன்சர் என்ன வருது 1 வரணும் ஆன்சரு 3 டைம்ஸ் தானே வரும் சாரி அப்போ இதோட ஆன்சர் வந்து 1 தேர்ஃபோர் ஏரியா இஸ் யூனிட்டி கொஞ்சம் பெரிய சம் இல்லையா தேங்க்யூ